ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் உங்களை இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, நிறைய வீடியோஸ் இருக்குது கிரிப்டோ கரன்சியில், நிறைய வீடியோஸ் இருக்குது என்னுடைய சேனலில். நீங்கள் பார்த்து ஒவ்வொரு கரன்சி பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு ஆல்ட் காயின் பற்றி பேச போகிறேன். ஆல்ட் காயின் அப்படின்னாவே உங்களுக்கு பிட்காயின் தான் மதர் காயின். அதை விடுத்து மற்ற எந்த எல்லா காயினும் அப்படின்னா ஆல்ட் காயின் தான் சொல்கிறாங்க. அதில் இன்றைக்கி உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு காயின் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான் அப்படிங்கிற காயின். இந்த ட்ரான் அப்படிங்கிற காயின் பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15வது இடத்துக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 11வது இடம், 12வது இடத்துல இருக்குது. ஸோ ட்ரான் காயின் பார்த்திங்கன்னா உருவாக்கினவர் ஜஸ்டின் சன். இவர் சைனாவை சேர்ந்தவர். இவர் வந்து தன்னோட 26 வயசில் இந்த ட்ரான் காயினை உருவாக்கிக்கிறார். அதாவது செப்டம்பர் 2017 உருவாகினப்ப பார்த்திங்கன்னா இதனுடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் 14 பைசா. 2017லேயே அதனோட ரேட்டு 17 எண்டிங் போது அதனோடய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 ரூபா வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிட்காயினோட ரேட் குறைஞ்சதுனால அதனோடய ரேட் குறைஞ்சி வந்து இன்றைக்கி 1 ரூபா 1 ரூபா 50 பைசா அந்த ரேஞ்சில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ட்ரான் காயினுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜஸ்டின் சன் அப்படிங்கிறவர் 26 வயசில் இதை கண்டுபிடிச்சது. அவருடைய பின்னாடி இருந்து அவரை படிக்க வச்சது, அவர் படிக்கிறதுக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அலிபாபா அப்படிங்கிற ஆன்லைன் மர்ச்சன்ட் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் வந்து ஜாக்மா, அதனோடய ஃபவுண்டர் ஜாக்மா. அவர் தான் வந்து இவரை என்டோர்ஸ் பண்ணி படிக்க வச்சிருக்கிறார், ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்க வச்சிருக்கிறார். ஸோ இப்போ இந்த ட்ரான் காயினுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்க்கப்போம். இதை ட்ரானிக்ஸ் ஆர் டிஆர்எக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த 264 எக்ஸ்சேஞ்சில் இந்த உலகத்தில் இருக்கிற கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இது வரைக்கும் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 500 to 600 எக்ஸ்சேஞ்ச் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது உலகம் முழுக்க. அதில் 264 எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கும்போது அதனுடைய தனித்தன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இப்போ ரீசெண்டாக கிடச்சது என்ன இப்போ நியூஸ் பார்த்திங்கன்னா, இதனோடய வால்யூம், டோட்டல் வால்யூம், ட்ரேடிங் வால்யூமில் எத்தீரியம் காயினை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிட்காயின் வந்து டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பிளாக் கிரியேட் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது. இங்கே பார்த்திங்கன்னா 2000 டிரான்சாக்ஷன் 1 செகண்டில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படின்னா பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிரான்சாக்ஷன் நடக்குது. அதே மாதிரி டிரான்சாக்ஷன் ஃபீஸும் பார்த்திங்கன்னா அதில் கம்மி. ஸோ இவங்க வந்து ஒரு லாங் டேர்ம் வியூ வச்சு இந்த காயினை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இப்போவே கிரியேட் பண்ணும்போது 2025 வரைக்கும் என்னென்ன செய்யணும், ஃபேஸ் பை ஃபேஸாக என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அவங்க இது பண்ணிட்டாங்க. இவர்கிட்ட என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டோட்டல் சப்ளை அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 900 கோடி சப்ளையில் 660 கோடி வந்து இன்றைக்கி சர்க்குலேட்டிங் சப்ளையில் இருக்குது. இதனோடய ட்ரேடிங் வால்யூம், 24 ஹவர் ட்ரேடிங் வால்யூம்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 கோடி 70,000 கோடியில் இருக்குது, போயிட்டுருக்கு. இப்போ இவங்களுடைய அடுத்த இலக்கு என்ன பார்த்திங்கன்னா 2021 நீங்கள் வேணும்னா சொந்தமாகவே ஐசியூ க்ரியேட் பண்ணிக்கலாம், ட்ரான்எக்ஸ் யூஸ் பண்ணி அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்து. இப்போ என்னென்னா இவங்க வந்தபோது எத்தீரியம் ERC டோக்கனாக தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் சொந்தமாக பிளாக் செயின் மெயின் நெட் அப்படிங்கிற இது ஆரம்பித்து இன்றைக்கி எத்தீரியம் காயினை அவங்க டோக்கனை வாங்குறதில்ல, இவங்களே சொந்தமாக டோக்கன் யூஸ் பண்ணி இவங்களே சொந்தமாக டோக்கன் க்ரியேட் பண்ணி மைன் பண்ணி க்ரியேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி உலகத்துலேயே இருக்கிறதுலையே மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா பினான்ஸ் தான். ஏன்னா அவங்களே கூட நீங்கள் பார்த்திங்கன்னா சொந்தமாக காயின் வச்சுருக்காங்க, பினான்ஸ் காயின்ட்டு. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பினான்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சில் 12 பில்லியன் காயின்ஸ், ட்ரான் காயின்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா இதனோடய விலை பின்னாடி கம்பல்சரி ஏறப்போகுது அப்படின்னு நல்லாவே தெரியும். அந்த எக்ஸ்சேஞ்சுக்காரங்களே வந்து அவ்வளோ 12 பில்லியன் காயின்ஸை கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான காயின்ஸை வந்து ஃப்ரீஸ்னால் அவங்களே சொந்தமாக ஆக்கி வச்சுட்டாங்க, வெளியே ட்ரேடிங்கெலாம் விடல. ஒன்று, பினான்ஸில், பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் அதிகமாக ட்ரேடிங் நடக்கக்கூடிய ஒரே காயின் ட்ரான் காயின். அப்புறம் பார்த்திங்கன்னா பிட் டோரண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
எல்லாம் நிறைய பேர் வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் பிட்டோரன்ட்னு சொல்லுவாங்க. அந்த பிட்டோரண்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் தொகை பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோடி கணக்கு கொடுக்குறாங்க. அந்த பிட்டோரண்ட்டை ட்ரான் ஓனர் வந்து வாங்கிட்டார், விலைக்கு வாங்கிட்டார். அப்போ என்ன அடுத்த வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் பிட்டோரண்ட் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ட்ரான் காயின் யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒபேரா ப்ரௌசர் எல்லாருக்கும் தெரியும், க்ரோம் எப்படி ஒரு ப்ரௌசரோ, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் எப்படி ஒரு ப்ரௌசரோ, ஒபேரா ப்ரௌசர் ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணக்கூடியவங்க லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. அதனுடைய ப்ரௌசரில் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ட்ரான் காயினை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் சாம்சங் கம்பெனியோட டைஅப் பண்ணி, இவங்க எப்படி சாம்சங் ஃபோனில் வந்து மற்ற ஆப்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியுமோ, ட்ரான் காயின் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டேப்ஸ்னு சொல்கிறாங்க, ஆப்னு சொல்கிற பேர் டேப்ஸ்னு சொல்கிறாங்க, அந்த டேப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி பலதரப்பட்ட ஃபீச்சர்ஸோட ட்ரான் காயின் யூஸ் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி இருக்கிற ரேட்டு 1 ரூபா to 1.50 ரூபா மாறி மாறி ட்ரேடிங் ஆகிட்டுருக்குது. இதனோட விலை 2020 டிசம்பருங்கும்போது கண்டிப்பாக 100 ரூபாயை தாண்டியிருக்கும். ஏன்னா பிட்காயின் விலை ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே விலை ஏறும் அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் சொல்லிக்கிறேன். நீங்கள் இந்த பிட்காயின் விலை ஏன் ஏறும் அப்படிங்கிறது நீங்கள் என்னோடய வீடியோ சேனலில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ட்ரான் பற்றி இன்னொரு வீடியோவில் Part-2 உங்களை சந்திப்பேன். இந்த வீடியோவும் இந்த தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய கிரிப்டோ SMS அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.